இந்தியா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 4-1 என்ற கணக்கில் இந்திய அணி தொடர கைப்பற்றியிருக்காங்க. 5வது டெஸ்ட் போட்டியின் போது இந்திய வீரர் சுப்மன் கில்லுக்கும் இங்கிலாந்து பவுலர் ஜேம்ஸ் ஆண்டர்சனுக்கும் இடையே ஒரு உரையாடல் ஏற்பட்டுச்சு. அதை பத்தி செய்தியாளர்கள் கிட்ட பேசினகில் நாங்க பேசினது எங்களுக்குள்ளேயே இருக்கட்டும், அதான் நல்லதுன்னு தெரிவிச்சிருந்தாரு. இந்த நிலையில 2வது இன்னிங்ஸ் விளையாட வந்த இங்கிலாந்து வீரர் ஜானி பேர்ஸ்டோ ஸ்லிப்ல நின்னுட்டு இருந்த கில் கிட்ட பேசின உரையாடல் ஸ்டெம்ப்ல இருந்த மைக் மூலமா பிக்கப் ஆகியிருக்கு. அதுல சோர்வடைறத பத்தி ஆண்டர்சன் கிட்ட என்ன சொன்ன, அவர் தானே உன்னை அவுட் ஆக்குனாருன்னு பேசியிருக்காரு பேர்ஸ்டோ. அதுக்கு கில், நான் சதம் அடிச்ச அப்புறம் தான் அவர் என்ன அவுட் செஞ்சாருனோ, நீங்க இங்க எத்தனை சதம் அடிச்சிருக்கீங்கன்னு கேள்வியும் கேட்டு ரெண்டு பேரும் ஸ்லெட்ஜிங் செஞ்ச வீடியோ நெட்டிசன்களால வைரல் ஆகிட்டு வருது. இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி கைப்பற்றிய நிலையில செய்தியாளர் சந்திப்பில் பேசின ரோஹித் சர்மா ஓய்வு அறிவிப்பு பத்தி கேட்ட கேள்விக்கு, எப்போது என்னோட ஆட்டம் போதுமானதல்லன்னு தோணுதோ அன்றைய நாள்ல உடனடியா ஓய்வை அறிவித்து விடுவேன்னு பேசியிருக்காரு. கூடவே, கடந்த சில ஆண்டுகள்ல என்னுடைய ஆட்டத்தை மெருகேற்றி இருக்கிறேனோ, என்னோட வாழ்வின் சிறந்த கிரிக்கெட்டை ஆடி வருவதா உணர்கிறேன்னும் பேசியிருக்காரு இந்திய அணியோட கேப்டன் ரோஹித் சர்மா. இந்திய அணியில இடம்பெறுவதற்கான பட்டியல்ல இஷான் கிஷன் மற்றும் ஷ்ரேயாஸ் ஐயர் எப்போதும் இருக்கிறாங்கன்னோ, உள்ளூர் போட்டிகளில் விளையாடும் அனைவருக்குமே இந்திய அணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருக்காரு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட். கூடவே இஷான் கிஷன் மற்றும் ஷ்ரேயாஸ் ஐயர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தேர்வுக்குழு தலைவர்களோட கவனத்தை பெற வேண்டும்னு வலியுறுத்தியிருக்காரு. மேலும் பிசிசிஐயோட மத்திய ஒப்பந்தத்துல யார் இடம்பெற வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்வதில்லைன்னு பேசியிருக்காரு ராகுல் டிராவிட். ஐசிசியின் சிறந்த டெஸ்ட் அணிகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியாகியிருக்கு. இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை 4-1 அப்படிங்கிற கணக்குல கைப்பற்றியதன் மூலமா இந்திய அணி இந்த பட்டியல்ல முதலிடத்துக்கு முன்னேறியிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.